உலகத்திலே உறுதியாக இருப்பதற்காக பாபா நமக்கு ஞானத்தினுடைய சக்தியை கொடுத்திருக்கார். மற்றும் பாபா இன்னைக்கு வரதானத்துல சொல்லியிருக்கார், இதே ஞானத்தினுடைய சக்தி சரியான முறையில உபயோகிக்கிறப்ப எப்படி நாடகத்தினுடைய ஞானத்தை சரியான முறையில பயன்படுத்தணும்னா, அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையில கூட நம்ம சாட்சியான மனநிலையில இருந்து காட்சியை பார்ப்பதற்கான ஒரு திறமையை நாம் நமக்குள்ள அதிகப்படுத்திக்க முடியும். ஒவ்வொரு காட்சியையும் பார்த்த பிறகு கூட இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்காக நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சக்தி கிடைக்கும். அதாவது என்ன நடந்துட்டு இருக்கோ அதுல நன்மைதான் இருக்கு. நன்மைக்கான அந்த ஒரு உணர்வை நம்மால அதிகப்படுத்திக்க முடியும். மற்றும் இந்த மாதிரி திரிகாலதர்ஷி மனநிலையில நிலைத்திறந்து முதல் இடை மற்றும் கடையை ரொம்ப நல்ல முறையில பார்த்து எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் உறுதியானவர்களாக இருக்க முடியும். அதனால பாபா சொல்றார், ஞானம் அப்படிங்கிற அந்த டிராக்ல சரியான முறையில நடக்கணும்ன்றார். வண்டி ஒருவேளை டிராக் மேல இருக்கு அப்படின்னா கரெக்டா இருக்கு, ஒருவேளை ட்ரெயின் வந்து இந்த டிராக் விட்டு வெளியில வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப நம்ம கூட பாபா ஞானம்ங்கிற கரெக்டான டிராக் பாதை கொடுத்திருக்கார். மற்றும் நாடகத்தினுடைய ஞானத்தை இவ்வளவு பவர்ஃபுல்லான சக்திசாலியான ரூபத்துல கொடுத்திருக்கார். கூட கூடவே அதே நேரத்துல ஆத்மீக மனநிலையினுடைய ஒரு பயிற்சி மிகவும் வேலை பண்ணும். அல்லது ஆத்ம அபிமானி நிலைன்னு சொல்லுங்க, தேகி அபிமானி நிலைன்னு சொல்லுங்க, இந்த மனநிலை அந்த நேரத்துல நமக்கு ரொம்ப உதவி செய்யும். அதனால குழப்பத்துல உறுதியானவர்களாக இருப்பதற்காக ஞானத்தினுடைய ஒரு கையிருப்பு ஸ்டாக் நமக்குள்ள சேமிப்பு இருக்கணும். மற்றும் ஞானத்தினுடைய அந்த இருப்பினுடைய அர்த்தம் இது கிடையாது, அந்த நேரத்துல நம்ம மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடணும், கிடையாது. ஞானத்தினுடைய ஸ்டாக் கையிருப்பு அப்படின்னா ஞானத்தை சுயம் வந்து ஜீரணிக்கிறது. ஞானம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக வந்து அல்ல, ஆனால் கொடுக்கணும்னு பாபா அதற்காக சொல்லியிருக்காரு. எதற்காகனா நான் அதை எனக்குள்ள ஜீரணிச்சுக்கணும், மென்னு 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 எனக்குள்ள நான் ஜீரணிச்சுக்கணும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஞானத்தை மற்றவர்களுக்கு முன்னால வர்ணனை பண்றோமோ அந்த அளவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எனக்குள்ள மின்னுட்டே இருக்கேன். ஆனா அது வெறும் சூப்பர்ஃபிஷியல் மேலோட்டமான முறையில இருந்ததுன்னா அப்ப கண்டிப்பாக குழப்பத்துல வர்றது சுபாவம் தான். அதனால பாபா பல முறை நமக்கு உதாரணம் கொடுத்திருக்க, பண்டிதர் போல நாம் வந்து ஆகக்கூடாது. பண்டிதர்கள் மற்றவர்களுக்கு சொல்வார், ராம நாமம்னு நீ சொல்லிட்டு ஜபிச்சுட்டே இரு, அப்ப நீ நதியை தாண்டி போயிடலாம் அப்படின்னு. மற்றவர்கள்லாம் தாண்டி போயிடுறாங்க, ஆனா சுயம் வந்து மூழ்கிடுறாரு. ஏன்னா அவர் பிராக்டிக்ல தன்னுடைய வாழ்க்கையில அந்த ஞானத்தை ஜீரணிக்கல, எடுத்துக்கல. அப்ப எந்த அளவுக்கு நாம் ஞானத்தை ஜீரணிக்கிறோமோ தனக்குள்ளார சுயத்துல, அப்போ உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஒரு சக்தி ஒரு திறனை வந்து அது தயார் பண்ணது உருவாக்குது. அப்ப அந்த மாதிரி ஒரு சக்திசாலியான ஒரு திறன் ஒரு சக்தி அது உங்களை எப்பேற்பட்ட எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும், அந்த டைம்ல வேற எதுவுமே இல்ல, ஞானம் மட்டும்தான் ஞாபகம் வரும், இந்த நேரத்துல நான் இதைதான் செய்யணும்னு தோணும், அப்போ உபயோகப்படுத்துறது ஞானத்தை பயன்படுத்துறது ரொம்ப சுலபமாக ஆகிவிடும். நாடகத்தினுடைய ஞானத்தை உபயோகிப்பது இதன் மூலமாக தான் முடியும். யாரால முடியும்? யார் சுயம் பயிற்சி பண்ணிருக்காங்களோ, அந்த விஷயத்துல யாரு ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்திருக்காங்களோ, அதனால இப்ப இருந்தே அந்த ஞானத்தை உபயோகப்படுத்தி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாடகம் நன்மை பயக்கக்கூடியதுன்னு வரணும். நன்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்தினுடைய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி
நம்ம ஞானத்தை பயன்படுத்தணும் உபயோகிக்கிறோம்னா அப்ப சாட்சி நிலையில நிக்கிறது சகஜம் ஆயிடும். அதனால சொல்லப்படுது, ஞானத்தை நீங்க மனன சிந்தனை மூலமாவோ அல்லது விசார் சாகர் மந்தன் மூலமாக இல்ல மற்றவர்களுக்கு நீங்க சொல்லிட்டே கூட தனக்குள்ளார மென்னு மென்னு அதை இன்னும் நுண்ணியமான முறையில கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறையில நீங்க உபயோகப்படுத்தணும். நாலாவது விஷயம், குழப்பத்துல உறுதியானவர்களாக இருப்பதற்காக வேற இன்னும் என்ன வேணும்? இன்னைக்கு பாபா சொல்லியிருந்த மாதிரி உண்மையினுடைய சக்தி வேண்டும். உண்மையினுடைய சக்தி ஏன் வேணும்? ஏன்னா உண்மையினுடைய சக்தியின் மூலமாக தான் நீங்க பயமற்றவர்களாக ஆவீங்க. மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொய் அவர்களை பயமுறுத்திவிடும். எந்த ஒரு தவறான வேலை செஞ்சாலும் அதுல உண்மை அந்த வேலையில இல்ல அப்படின்னா அப்ப உள்ளுக்குள்ள இருந்தே அவ்வளோ ஒரு பயம் ஏற்படும். அப்ப சூழ்நிலை வந்து அப்புறமா தான் உங்களை பயமுறுத்தும், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பொய் மனிதனை பலவீனமாக ஆக்கிவிடும். அந்த பலவீனம் ஆகக்கூடிய காரணத்தினால பயம் பயப்பட ஆரம்பிப்பாங்க, அவங்க ஆடிடுவாங்க, ஷேக் ஆயிடுவாங்க. அதனால உண்மையினுடைய சக்தியின் மூலமாக தான் மனிதன் வந்து பயமற்றவராக ஆக முடியும். யாருமே அவன் அசைக்க முடியாது. இன்னைக்கு பாபா எப்ப இருந்து நம்ம ஞானத்துல வரோமோ அப்ப இருந்தே பாபா உண்மையான செயல்களை நமக்கு செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கிறார். உண்மையான வார்த்தைகளை பேசணும்னு சொல்லியிருக்கார். உண்மையான செயல்கள் விவகாரங்கள் பண்ணணும்னு பாபா சொல்லி கொடுத்திருக்கார். அப்ப இந்த உண்மையான விவகாரம் உண்மையான செயல்கள் நம்மை எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு நடுவுலயும் நாலா புறத்திலயும் நாலு சைட்லயும் மனிதர்கள் குழப்பத்துல இருப்பாங்க, ஆனா நாம் பயமற்றவர்களாக இருக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பொய்யோ தவறே பண்ணவே இல்லை. அதை நம்ம மறைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதற்காக நைட்டு தூக்கம் வராம போயிடும், இல்ல அதற்காக நம்ம ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டியதா ஏற்படும், அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனாலும் இன்னைக்கு பாபாவோட முரளி அவ்வளவு அக்குரேட்டா இருந்தது. உண்மையினுடைய சக்திக்கான ஆதாரம் என்ன? உண்மையினுடைய சக்திக்கு ஆதாரம் ஸ்ரீமத். ஸ்ரீமத் மீது எவ்வளவு நீங்க நடந்துட்டே போறீங்களோ, ஸ்ரீமத்தை எந்த அளவுக்கு நீங்க பாலனை பண்ணிட்டே இருக்கீங்களோ, அந்த ஸ்ரீமத் தான் நமக்குள்ள உண்மையினுடைய சக்தியை நிரப்பிவிடும். அதனாலதான் சொல்லப்படுது, உண்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்துல இறைவன் நடனம் ஆடுவார். எங்க வந்து உண்மை இருக்கோ அங்க வந்து பொய்யே கிடையாது, பயமே கிடையாது. அவர்கள் மனதால டான்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். மற்றும் மேபி இந்த ஒரு நேரத்தை பார்த்துதானோ என்னமோ பாபாவுடைய முதல்ல முரளி வந்திருந்தது மனதனுடைய டான்ஸ் பண்ணுங்கன்னு. அதாவது அவ்வளவு குஷியில நீங்க வந்து இருங்க. ஏன்னா நமக்குள்ள அந்த உண்மையினுடைய ஒரு சக்தி இருக்கு. நம்ம கிட்ட எந்த ஒரு பொய் இல்லவே இல்லை. அப்ப உள்ளுக்குள்ள இருந்து நம்ம கவலைப்பட்டு உள்ளுக்குள்ள இருந்து நம்மள ஆற்ற மாதிரி பொய் நம்ம கிட்ட எதுவும் இல்லை. அதனால உண்மை நம்மளுடைய செயல்கள்ல எப்படி வருது? எப்ப ஸ்ரீமத் படி நாம் அக்குரேட்டாக நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப. அப்ப பாபா ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒரு வரைமுறை கொடுத்திருக்கார். ஆனா யார் அந்த வரைமுறையை பாலனை செய்யலையோ அவர்கள் என்ன ஆயிட்டாங்க? குழப்பத்துல வந்துட்டாங்க. அப்ப அதனால உறுதியானவரா ஆகுவதற்காக இந்த உண்மையினுடைய சக்தி ஸ்ரீமத்தனுடைய பலம் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள இருக்கோ அப்ப உள்ளுக்குள்ள இருந்து பயமற்றவர்களாக இருப்போம், சக்திசாலியாக நம்ம ஆக்கும். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. அடுத்தது அஞ்சாவது விஷயம், நாலு விஷயம் ஆயிடுச்சு இல்லையா, நாலாவது விஷயம் ஆயிடுச்சு இல்ல, அஞ்சாவது விஷயம், குழப்பத்துல உறுதியானவராக ஆகுவதற்காக சுப பாவனையினுடைய ஸ்டாக் கையிருப்பு வேண்டும். சுப பாவனை, ஏன்னா கடைசி நேரத்துல எப்ப நாலாபுரத்துலயும் மனிதர்கள் வந்து குழப்பத்துல இருக்காங்களோ அப்ப பாபா சொல்ற அந்த நேரத்துல உன்னுடைய கடமை அவர்களுக்கு சுப பாவனையினுடைய தானம் கொடுப்பது. சகாஷ் கொடுக்கணும் மற்றும் அவர்களை அமைதிப்படுத்தணும். சகாஷ் யாரால கொடுக்க முடியும்? சகாஷ் அந்த ஆத்மாக்களாலதான் கொடுக்க முடியும். யார்கிட்ட சுப பாவனை சுப ஆசையினுடைய பலம் இருக்கோ அந்த கையிருப்பு நிரம்பி இருக்கோ,
சோ தட் யார் எப்பேற்பட்ட ஒரு ஆத்மா எந்த மாதிரி செயல் செய்த ஆத்மா முன்னால வந்தாலும் அதன் பிறகு கூட பாபா நமக்கு சொல்லியிருக்கார் குழந்தைகளே நீங்க தான் மூதாதையர்கள் முன்னோர்கள் நீங்க தான் பூர்வஜ் மூதாதையர் உன்னுடைய கடமை அந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார் அவங்க எப்பேற்பட்ட செயல்கள் பண்ணாலும் சரி அவங்க எப்பேற்பட்ட விவகாரம் பண்ணாலும் சரி அவங்க என்னவடா செய்யட்டும் ஆனா நாம் மூதாதையர்கள் இல்லையா பெரியவங்களுடைய வேலை என்னவா இருக்கும் கவலைப்படுறதா குழப்பத்துல வரதா சின்னதுல கூட குடும்பத்துல கூட சின்னவங்க யாராவது வந்து கஷ்டத்துல இருக்காங்க குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இம்மெச்சூரிட்டி இருக்கும் அதனால அவங்க வந்து குழப்பத்துல வருவாங்க தலைக்கீழே ஏதாவது செய்வாங்க அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க அவர்களுக்கு சுப பாவனை கொடுப்பாங்க அவங்களுக்கு தைரியம் கொடுப்பாங்க அப்ப இந்த ஒரு நினைவு அதாவது நாம் மூதாதையர்கள் அப்ப நம்ம யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்களோ யாரெல்லாம் நம்ம முன்னால வராங்களோ அவர்கள் மீது சுப பாவனை சுப ஆசைகள் அவர்கள் மீது சகாஷ் சரியான முறையில கொடுக்க முடியும் அதுவும் மெச்சூரிட்டி கூட அவர்களுக்கு தைரியத்தை வழங்க முடியும் நம்பிக்கை இழந்தவர்கள் கிட்ட கூட நம்பிக்கையை கொடுக்க முடியும் யார் ஊக்கம் உற்சாகத்துல ஒரே அடியா பலவீனமாயிட்டாங்களோ அவர்களுக்கு கூட ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்க முடியும் அது எப்ப எப்ப நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் கையிருப்பு சேமிப்பு இருக்கோ அப்பதான் ஆசீர்வாதங்களுடைய கணக்கு நம்மளுடையது அந்த அளவுக்கு அதிகமான சேமிப்பு இருக்கணும் மற்றும் அந்த கணக்கு எப்ப அதிகமாக நிரம்பி இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய நல்ல செயல்கள் நான் செஞ்சிருக்கணும் சோ தட் அநேக ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதங்களை நான் சேமிச்சிருக்கணும் எந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதங்களுடைய சக்தி எனக்குள்ள இருக்கோ அந்த ஆசீர்வாதங்களுடைய சக்தி தான் மற்றவர்களுக்கு என்ன பண்ணும் தைரியத்தையும் வந்து கொடுக்கும் அவர்களுக்கு அமைதியையும் வந்து கொடுக்கும் ஊக்கம் உற்சாகத்தையும் அவங்களுக்கு கொடுக்க முடியும் மற்றும் அவர்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும் அதனாலதான் பாபா சொல்றாரு இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டே போங்க எப்ப என்ன நடந்தாலும் சரி கொஞ்சம் ஏதாவது குழப்பம் வந்தாலும் சரி நீங்க உங்களுக்கு முன்னால இருக்கக்கூடியவங்களுக்கு சுப பாவனை கொடுத்துட்டு அன்பினுடைய வைப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சகாஷ் கொடுங்க பாபாவுடைய நினைவினுடைய சக்தி அந்த நேரத்துல அப்படி கொடுங்க அவங்களுக்கு சோ தட் அவங்க ரொம்ப சுலபமாக தனக்குள்ள ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியணும் அவர்களால ரியலைஸ் பண்ண முடியணும் மற்றும் மெச்சூரிட்டியோட தனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியணும் ஏன்னாக்க அந்த நேரத்துல அவங்க தன்னுடைய சம்ஸ்காரத்தினால ரொம்ப பலவீனமாக வசப்பட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு மற்றவர்களுடைய ஒரு துணை உதவி வேண்டும் அதனால இந்த சுப பாவனை சுப ஆசைகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் இதுதான் அவர்களுக்கு உதவி கொடுக்கும் அதனால கடைசி நேரத்துல எப்ப மற்ற ஆத்மாக்கள்னா அந்த அளவுக்கு குழப்பத்துல வராங்களோ அவர்களுக்கு நடுவுல நீங்க உங்ககிட்டதான் அவங்க வருவாங்க எங்களுக்கு கொஞ்சம் அஞ்சலி கொடுத்துருங்க அப்படின்னு இந்த குழப்பத்துல இருந்து நாங்க விடுபட்டுறோம் அமைதி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டதான் வருவாங்க அதனால பாபா சொல்றார் அந்த மாதிரி நேரத்துல நாம் மூதாதையர்களாக ஆகி அவர்களுக்கும் ஒரு சக்தியை ஒரு கன்வின்சிங் கொடுக்கணும் ஒரு பலம் கொடுக்கணும் அப்ப நம்முடையது அவர்களுக்கு ரொம்ப உதவி பண்ணும் அப்பதானே அவங்க உங்களை இஷ்ட தேவதையாக நினைப்பாங்க இவங்க தான் நம்மளுடைய சாக்ஷாத் இஷ்ட தேவதையா இருக்காங்க ஏன்னா இஷ்ட தேவதை தான் நமக்கு வந்து சக்தியை கொடுப்பார்கள் மனிதர்கள் கோயிலுக்கு எல்லாம் போறாங்கன்னா எதற்காக போகிறாங்க கோயில்களுக்கு போய் என்ன கேக்குறாங்க இதுதானே கேக்குறாங்க எங்களுக்கு சக்தியை கொடுங்க இந்த ஒரு சூழ்நிலைய வந்து தாண்டதுக்கான ஒரு சக்தி கொடுங்க அப்ப அவர்கள் உங்களை இஷ்ட தேவதையா எப்ப ஏத்துப்பாங்க ஒருவேளை நீங்க சுயம் குழப்பத்துல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன காட்சி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க நினைப்பாங்க என்னுடைய இஷ்ட தேவதையே இவ்வளவு குழப்பத்துல இருக்காங்களே அப்படின்னா அப்ப அவங்க இன்னுமே வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க இன்னுமே வந்து மனசொடைஞ்சு போயிடுவாங்க அப்ப இஷ்ட தேவதை என்ன செய்யணும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அவர்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அதற்காக சுயத்தினுடைய மனநிலை எந்த அளவுக்கு உறுதியானதாக ஆடாமல் அசதையாததாக உள்ளுக்குள்ள இருக்கணும்
அப்பதான் அவர்கள் உங்களை தன்னுடைய இஷ்ட தேவதையாக ஏத்துப்பாங்க இல்லனாக்க அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமாக ஆகிவிடும் இன்னுமே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுடைய இஷ்ட தேவதை இவ்வளவு குழப்பத்துல இருக்காங்களே நம்ம ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப இஷ்ட தேவதைய யார் ஆவாங்க அவங்க ஆவாங்களா இல்ல நீங்க ஆவீங்களா அதனால மூதாதையர் அப்படிங்கிற அந்த நினைவின் மூலமாக நாம் பெரியவர்கள் நாம் நம்முடைய மெச்சூரிட்டிய பயன்படுத்தி அந்த நேரத்துல காரியத்துல பயன்படுத்தி அவர்களுக்கு சக்தி கொடுக்கணும்